வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது நைட்டு டின்னருக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறத அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ராகி பன் தோசையும் கொத்தமல்லி சட்னியும் செஞ்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம். ரெண்டுமே காம்பினேஷன் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நான் சாம்பார் வச்சிருக்கேன். விரும்புவோட நீங்க வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும். இந்த பன் தோசை வெளியில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து 100 ml டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து கடையில் வாங்கினது தான். இப்போ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை வறுக்காது எதுனாலும் சேர்த்துக்கலாம். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஏன்னா ரவையும் ராகியும் வளவுளுன்னு அதாவது வளவளப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால நம்ம வந்து ரவை சேர்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர்ல இருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ரொம்ப புளிப்புள்ளாத நார்மலாக எடுத்துக்கலாம். இப்போ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கணும், ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல். தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும். இன்னும் வேணால் கொஞ்சமாக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினா தான் ரவை சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு நல்லா வரும். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா 10 நிமிஷம் ராகி மாவும் ரவையும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா இல்லை ஆப்ப சோடா எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு நல்லா ஒரு மணி நேரம் புளிக்க விடணும். இந்த பேக்கிங் சோடா சேர்த்தோம்னா தான் நல்லா புளிச்சு விடும். புளிச்சு வந்தால் தான் நல்லா சாஃப்டாக வரும். இல்லைன்னா நீங்கள் வந்து பேக்கிங் சோடா வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 to 6 மணி நேரம் நல்லா புளிக்க விடணும். நீங்கள் நைட்டுக்கு செய்ய போகிறீங்கன்னா ஒரு மத்தியானம் போல் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நைட்டு ஒரு 7 மணி டயத்துக்கு ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா அது இதோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 6 மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே புளிச்சு வந்துடும். இப்போ நல்லா இந்த பேக்கிங் சோடா வந்து நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா ஒன்று சொன்னப்பில் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். 1/2 மணி நேரத்துலேருந்து நீங்கள் 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டுலாம் வதக்கணும், அதுக்காக கொஞ்சம் நிறையவே எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக ஒன்று எடுத்துருக்கேன். அதே மாதிரி 10 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பெரிய வெங்காயம் ஒன்று தான் இருந்ததுனால நான் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயமும் எடுத்துருக்கேன். இது கூடவே நல்லா ஒரு 15 பூண்டுக்கொள்ளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு பாதி வதங்கினதும் 2 பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்திங்கன்னா அப்படியே வெடிக்கும். இது கூடவே ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து சின்ன வரமிளகாய் இருக்கிறதுனால 7 சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 3 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாய் தூள் வேலை சேர்க்க போகிறோம். அதனால் காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்குறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்தா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ரெண்டுமே சேர்த்து பண்ணையில் இல்லை வெறும் கொத்தமல்லி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நல்லா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக நம்மளோட குழம்புத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். வீட்டில் வந்து எது வச்சுக்கிங்களோ அது சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் இல்லை சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அதில் வந்து உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் போடலை. அதனால நம்ம குழம்புத்தூள் வந்து சேர்த்துட்டோம்னா அதிலே வந்து மல்லி சீரகம் எல்லா மசாலா ஜாமான்மே அதில் இருக்கும். அதனால் அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. அமர்த்திட்டு ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி பேஸ்ட் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க.
என்ன சூடானது கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் வச்சிருந்தீங்கனா நீங்க வந்து எல்லாமே வதக்கையில சேர்த்துக்கங்க. நான் வந்து சூடா வச்சிருந்தனால உப்பு சேர்த்துக்கேன். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த கொத்தமல்லி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸியை அலசிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்து ஒரு வாரம் வச்சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இல்லை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு தக்கனா வந்து செய்கிறீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றி எப்பயும் போல நம்ம தாளிக்கோம்ல அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு தாளித்து இதையும் போட்டு லைட்டாக ஒரு கொதி வரவும் அமர்த்திட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இதை வந்து அந்த இடத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ வேறு ஒரு பேன் வச்சுக்கலாம். பன் தோசைக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானு கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்கவும் ஒரு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடிய நறுக்கின வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து காய்கறி பிடிக்கும்னா நீங்கள் கேரட் கூட சொல்லி சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கல. அதே மாதிரி பச்சை மிளகாயும் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஏன்னா பசங்க சாப்பிட்றதுனால நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கல. விருப்பப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதிலே சேர்த்தோம்னா இந்த மசாலாவோட உப்பு வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கிறோம். இப்போ இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்பலாம் வதக்கணும்னா அவசியம் இல்லை. லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும். அந்த பச்சை வாசனையோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். ஒரு அரைப்பு தான் வெந்தால் போதும் இந்த வெங்காயம். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு மாதிரிலாம். இது வந்து நம்ம பன் தோசையில் தாளிச்சு கொட்ட போகிறோம். அதுக்காக வந்து வதக்கியிருக்கோம். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ கொத்தமல்லி சட்னிக்கு இந்த சைஸுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். வெல்லத்தை வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை சேர்த்துடலாம். எப்படி நல்லா கலந்து விட்டுடலாம். முழுசாக சேர்த்தோம்னா அப்படியே கரையாது. நல்லா கொதிக்கட்டும். உப்பு வந்து நான் பாதி உப்பாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் வத்தினதுக்கப்புறமா நம்ம மீதி பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி நல்லா கொஞ்சம் வத்திடுச்சு. அமர்த்திடலாம். உப்புலாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதோட அமர்த்திக்கிறேன். இப்போ போதும். இப்போ பாருங்கள் பேக்கிங் சோடா போட்டு நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இதை நல்லா கலந்து விட்டுலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இந்த வெங்காயம் கடலைப்பருப்பு உளுந்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இது வந்து உப்பு கம்மியாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ ஒரு ஆப்ப கடாய் வச்சுக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த ராகி பேட்டரை வந்து அதில் கொஞ்சமாக விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ எந்த சைஸுக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேல்புறம் வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம திருப்பி விடணும். ஸ்பூன் வச்சுட்டு திருப்பி விட்டுக்கலாம். அதுதான் நல்லா சூப்பராக இருந்துச்சு. மீடியமான ஃப்ளேமில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உள்ளேயும் வேகும் இந்த மாதிரி கோல்டன் கலர்லேயும் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு பன் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா அருமையாக சூப்பராக வந்துச்சு. பாருங்கள் இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா மத்தியானம் வச்ச சாம்பார். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார். பன் தோசையும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சம் நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும்.
இதுக்கு தேங்காய் சட்னி கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம், அருமையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.